குழந்தை மாதரம் குறளின் 291 வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்று தீமை இல்லாத சொல்லல். இக்குறளின் பொருளை விளக்கமாக காணலாம் வாருங்கள். குரல் பால் அறத்துப்பால் குரல் இயல் துறவரவியல் அதிகாரம் வாய்மை குறளின் 291 வாய்மை எனப்படுவது தியோதனின் யாதொன்று தீமை இல்லாத சொல்லல். நான் ஸ்லோவா சொல்றேன். வாய்மை எனப்படுவது தியோதனின் யாதென்று தீமை இல்லாத சொல்லல். திருமூவா அவர்களின் விளக்கம். வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களை சொல்லுதல் ஆகும். திரு சாலமன் பாப்பையா அவர்களின் விளக்கம். உண்மை என்று சொல்லப்படுவது எது என்றால் எவருக்கும் எத்தகைய தீங்கும் தராத சொற்களை சொல்வதே ஆகும். திரு கலைஞர் அவர்களின் விளக்கம். பிறருக்கு எல்முடியவளை தீமும் ஏற்படக்கூடாது என்று சொல்லை சொல்வதுதான் வாய்மை எனப்படும். நன்றி.